அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாம் பெரியடத்த பெண் திரைப்படத்திலே மூன்று பாடல்களை பார்த்தோம், மகிழ்ந்தோம். இப்போது இன்னும் மூன்று பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் நான்காவது பாடலாக இன்றைய தினம் மக்கள் தலகத்திற்காக நமது இசை சக்கரவர்த்தி பாடிய பாடல். அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் ஆனல்லவா, ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான், கைகளிலே போட்டுவிட்டான். இந்த பாடல் ரொம்ப பிரமாதமான பாடல் இது. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேங்க. இந்த பாடல் வந்து பதிவு பண்றதுக்கு முன்னாடி பாடல் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணலாம், வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் கண்ணதாசன் அவர்களிடம், இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் சொல்லும்போது நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. காலையில் இவர் கண்ணதாசன் வந்து 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துட்டாரு. அவர் எப்பவுமே லேட்டாக வர்றவர். ஆனால் அவரே காலையில் வந்துட்டு எங்கே விஸ்வநாதனை காணோம் அப்படின்னு கேட்க, இன்னும் வரலைங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய பிஏ வச்சு ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பிஏ வந்து 2-3 தடவை ஃபோன் பண்ணதுமே சரியான பதில் வரல. உடனே என்ன இப்படி எல்லாம் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரே ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணும்போது விஸ்வநாதனுடைய பிஏ, யாருக்கு பேசுறதுன்னு சொன்னதுமே நான் கவிஞர் பேசுகிறேன் கண்ணதாசன், அட ஐயா ஐயா வந்து தூங்குறாருங்க, என்னப்பா நீ 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாரு காலையில, நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், இப்படி என்ன சொல்றாருனா, இல்லைங்க அவர் 2 மணிக்கு தான் அங்கே வந்து படுத்தாரு, அதனால தாமதம் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொன்னார். ஓ அப்படியா, சரி எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடல் பதிவு பண்ணும்போது அவர் இந்த வார்த்தையை அப்படியே எழுதினார். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. அந்த படத்துக்கு உண்டான கேரக்டருக்கும் இந்த சம்பவத்துக்கும் இணைச்சு அவர் எழுதுறாரு பாருங்க, அதுதான் கவியரசு கண்ணதாசன். இங்கே அந்த சிறப்பு பதிவா நம்ம அந்த பாடலை பார்ப்போமா. அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா, ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான், கைகளிலே போட்டுவிட்டான். இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான், இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான், இதயத்தையும் கொடுத்துவிட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான், இறக்கும் வரை துடிக்க விட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். மனிதனுக்கு என்ன வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான்.
அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் நான் குடிக்கே விட்டு விட்டான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் அடுத்த பாடல் மக்கள் திலக எம்ஜிஆரும் ஜோதிலட்சுமியும் இன்னொரு நடிகை அவங்க மூணு பேருமா சேர்ந்து ஒரு அருமையான தெம்மாங்கு பாடல் கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆட கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான காட்சி அமைப்பு கிராமத்தில் வந்து அந்த வயல்வெளியில் அந்த ஓடையெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல அந்த படப்பிடிப்பு இருக்கும் நடிப்பும் மிக பிரமாதமாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட இந்த ஒரு பாட்டு சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க தென்னமரத்தோப்பாக தேவார பாட்டாக தென்னமரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்செரியே சின்ன விளை நீயாடு கட்டோடு குழலாடாட என்ன ஒரு வார்த்தைகள் என்ன ஒரு வரிகள் எப்படி ஐயா வந்து அந்த பாட்டு வந்து பாடியிருக்கிறாரு நடிப்பு எப்படி மக்கள் திலகத்தினுடைய நடிப்பு அருமையான பாடல் பார்த்து கொண்டே இருக்கலாம் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் பார்ப்போமா குழலாடாட ஆட கண்ணின்ற மீனாடாட
பாட்டாக தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரப்பூச்சொறிய சின்னவள நீயாடு கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாடாட கண்ணின்ற மீனாடாட பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு. அடுத்த பாடல் வழக்கமான காதல் பாடல். என்ன பாடல்? நம்ம மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி ரெண்டு பேருமா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஐயா வந்து ஆரம்பிப்பாரு. துள்ளி ஓடும் கால்கள் இங்கே, தூண்டில் போடும் கண்கள் இங்கே, துள்ளி ஓடும் கால்கள் இங்கே, துடிக்கும் கண்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு வழக்கமான காதல் பாடல் பார்த்து ரசிப்போமா. ஓடும் கால்கள் இங்கே, தூண்டில் போடும் கண்கள் இங்கே, துள்ளி ஓடும் கால்கள் இங்கே, தூண்டில் போடும் கண்கள் இங்கே, கள்ள பார்வை போனதெங்கே, கண்ணி செல்வமே ஓ. துள்ளி ஓடும் கால்கள் இங்கே, தூண்டில் போடும் கண்கள் இங்கே, சாரெடுத்து நெய்யெடுத்து தாமரையில் தேனெடுத்து சாரெடுத்து நெய்யெடுத்து தங்கமெங்க உடனெடுத்து கண்களுக்கு விருந்து வைத்தார் தங்கமென்ற உடனெடுத்து கண்களுக்கு விருந்து வைத்தார் ஓ. துள்ளி ஓடும் கால்கள் எங்கே, தூண்டில் போடும் கண்கள் எங்கே, உன்னடி மையான பின்பு என்ன